Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சருமத்துல இருக்கக்கூடிய கருமையான நிறத்தை எப்படி ஒரு 5 நிமிடத்துல இது தடவிய ஒரு 5 நிமிடத்துல எப்படி நீக்கலாம் இது தடவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்மளோட முகத்துல கருமை சேருமா சேராதா அப்படிங்கறத இந்த வீடியோவோட லாஸ்ட் இந்த ரெமெடியை ப்ரிபேர் பண்ணிக்கிட்டே நான் வந்து வீடியோல சொல்லி இருக்கேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏனா இந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு வெறும் மூணே மூணு பொருட்கள் நம்ம வீட்ல மெயினா இருக்கக்கூடிய மூணு பொருட்கள் மட்டும் தான் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிக்கேன் சோ அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறது முழுமையா தெரியும் எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்க வீடியோவோட லாஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி உடனேடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க फ्रेंड्स இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் எளிய முறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கத்தினால் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிளாக்னஸாக இருக்கும் இல்லைன்னா ஆங்காங்கே வந்து கருந்திட்டுகள் மாதிரி கழுத்தில் கண்ணுக்கு கீழே நாடி சைடு நெத்தி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான இடத்துல வந்து பிளாக்னஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் என்ன விதத்தில் உங்களோட முகத்தில் வந்து அந்த கருமை நிறம் இருந்தாலும் அந்த கருமை நிறத்தை அனைத்தையுமே நீக்கி உங்களோட முகத்தை நல்லா ஷைனிங்காக ஷாஃப்டாக மாற்றி தரக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமெடி தான் நம்மளோட சேனலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அதற்காக நான் எடுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எளிய முறையில் நான் ஃபர்ஸ்ட் சீசன் வீட்டில் நம்மளுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அது என்ன என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ லைவாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது விட்டமின் தத்துக்கள் தாதுக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி ஷைனிங் தன்மை நம்மளோட முகத்துக்கு வந்து ஒரு பளபளப்பான நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இந்த மாதிரியான டைமில் இது பார்லரில் போய் வந்து ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் அவங்களோட முகத்தை வந்து நல்லா ஷைனிங்காக ஷாஃப்டாக காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டோட தான் அவங்க பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோமே டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு யோசனையே வராது நம்ம அழகாக இருந்தால் போதும் அப்படி மட்டும் நினைப்பாங்க ஆனால் நம்மளை இயற்கையாகவே அழகாக்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான பாலிஷான லுக்கை நம்மளோட ஃபேஸுக்கு தர்றதுக்கு பிளாக்னஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பொருள் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழம் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அமிலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்க இந்த முகத்தை நம்ம அப்ளை பண்ணும்போதுன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்னிங் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வறட்சி தன்மை எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு ஷைனிங்கான லுக்கு தரதுக்காக நான் இன்றைக்கி வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பவுடர் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கிறேன் ஸோ இதை தான் வந்து நான் ரெகுலராக என்னோடய ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா காஃபைன் சொல்லக்கூடிய ஒரு சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய எக்ஸஸான பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி தரதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கூடவே உங்களுக்கு என்ன விதமான இந்த வெயிலில் போயிட்டு வந்த கருமை நிறம் இல்லை நார்மலாகவே உங்களோட ஸ்கின் டோன் வந்து பிளாக்னஸாக இருக்குது ஒயிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காஃபி பவுடர் பயன்படுத்தி இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அருமையான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அடுத்ததை நான் இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாட்டு மழை தேன் தான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வாட்டர் கிளீன் ப்ராடக்டில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன விதமான ஹனி உங்ககிட்ட ரீசெண்டாக கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னு அந்த ஹனியை வந்து தாராளமாக நம்மளோட வீடியோவில் வந்து நீங்கள் அந்த ரெமெடி ப்ரிப்பரேஷனில் எடுத்துக்கலாம் அது டாபரை என்ன விதமான ப்ராடக்டாக இருந்தாலும் ஹனியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேன் வந்து நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு முகப்பரு பிரச்சனைகள்லேருந்து நம்மளோட முகத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட் வந்து தேனில் அதிகமாக இருக்குது ஸோ அதே ஒரு ரீசனோட தான் இன்றைக்கி நான் வந்து இதில் ஹனியும் எடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணு பொருட்களை தான் இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டனிங் ஆகக்கூடிய அந்த ரெமெடிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து இப்போ எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இல்லையா ஸோ என்னோட ஃபேஸுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாகவே வந்து வாழைப்பழம் எடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த அளவுக்கு தான் நான் இதில் வந்து இப்போ வாழைப்பழம் வந்து நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த வாழைப்பழத்தை இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து
நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த தோலி பகுதி இருக்குல்ல நல்ல கணஞ்ச வாழைப்பழமா இருந்தால் இன்னுமே நல்லதுதான் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி அந்த வாழைப்பழத்தை வந்து அறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ணலை, இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா அந்த ஸ்பூன்கிட்ட நம்ம எடுத்துருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஆனால் வந்து ஃபுல் பழத்தையும் நம்ம போட்டு நல்லா அழுத்தி அரைச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீம் பதத்துக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஒரு ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாழைப்பழம் விழுது வர மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு நம்ம ஸ்பூன்கிட்டே வந்து இந்த பவுலில் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பக்குவத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் ஆன்டி ஏஜிங் க்ரீம் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பூனை பயன்படுத்தியே இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாழைப்பழம் விழுது வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த வாழைப்பழத்தோட பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட அடுத்ததை என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி பவுடர் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த காஃபி பவுடரை தான் இப்போ நான் மெயினாக வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த வாழைப்பழம் விழுது வர மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் அதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன், அதைத்தான் வந்து இதில் வந்து கட்டியான தேன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேன் வந்து நீங்கள் சடனாக செய்கிறப்ப கிடைக்கல அப்படின்னா, தேனுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன விதமான ஜெல்லாக இருந்தாலும், நேச்சுரலாக எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் வந்து நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேக் போட போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு க்ரீம் பேஸ்டில் வர மாதிரி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து தேன், அதுக்கப்புறமா காஃபி பவுடர், வாழைப்பழம் இது மட்டும் தான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதோட லுக்கிங் உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி பளபளப்பு தன்மையோடு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஷைனிங்கான ஃபேஸ் பேக்கை வந்து நம்மளோட முகத்தில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், ஃபேஸில் வந்து இருக்கக்கூடிய எக்ஸஸான பிளாக்னஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் என்னோடய ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களோட முகத்தில் வந்து நான் எப்படி பேக் போடுறோமோ அந்த பதத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு திக் லேயராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த நிலைகள்லேயே வந்து இந்த மாதிரி லைட் மசாஜ் சர்க்கிள் மோஷனில் வந்து நம்ம மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப நான் வந்து நெருநெருப்பு தன்மையுள்ள காஃபி பவுடரை எடுத்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் செயல்படும். ஸோ இப்படி நம்ம சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிறது, நம்ம தேய்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிலைகளில் நம்மளோட முகத்தில் வந்து ஒரு பொலிவான சருமத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இதுலேருந்து அந்த பேஸ்ட் எடுத்து நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி, இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு வெறும் 5 நிமிஷம் மட்டும் இது உங்களோட முகத்தில் இருக்கிறபடி நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தால் போதும், கண்டிப்பாக உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த 5 செகண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆனது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வீக்லிக், அதாவது 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் வந்து வாரத்துக்கு 3 முறை இந்த காஃபி பவுடர், நம்ம போட்டுக்கக்கூடிய இந்த வாழைப்பழம், அதுக்கப்புறமா ஹனி, அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட முகத்தில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களோட சருமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான ஹோம் ரெமிடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.